டெல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வந்தடைந்த ரயிலில் பெட்டி பெட்டிகளாக 1556 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் உள்ள பார்சல் அலுவலகத்தில் 1556 கிலோ கெட்டுப்போன ஆட்டிறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து ரயில் மூலம் பார்சலில் கெட்டுப்போன ஆட்டிறைச்சியை அனுப்பியது யார் என்பது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார், கெட்டுப்போன ஆட்டு இறைச்சி, கெட்டுப்போன காளான்கள் அனைத்தும் புழு அடங்கி நிலையில் உள்ளதாகவும், அதில் அனுப்புநர் பெறுநர் குறித்த எந்த விவரமும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறினார். மேலும் இறைச்சியை ரயிலில் கொண்டு செல்லும் பொழுது கால்நடைத்துறை மருத்துவரிடம் ஒப்புதல் வாங்கியிருக்க வேண்டும், ஆனால் இதில் ஒப்புதல் வாங்கவில்லை என்று கூறினார். அனைத்து ஓட்டல்களும் வெளிமாநிலத்திலிருந்து இறைச்சி வாங்குவதை விட்டுவிட்டதாக கூறிய அவர், தள்ளுவண்டி கடைகளுக்கு இதுபோன்ற கெட்டுப்போன இறைச்சி வாங்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கி கெட்டுப்போன இறைச்சியை வாங்குவதை தவிர்க்கும் நடவடிக்கைகளை உணவு பாதுகாப்புத்துறை எடுக்கும் என்று தெரிவித்தார். அதுக்கப்புறம்